வெல்கம் டு ஹசிராஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்றைக்கி ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா, அதில் கொஞ்சோண்டு ஓமம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்டிஃப் டவ்வாக இந்த மாவை நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே கலக்கிக்கலாம். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டே எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் துருவி எடுத்துட்டாலும் சரி, கட்டு இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சாட் மசாலாவை எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவை சேர்த்துக்கிறேன். இதோடு கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு கட் பண்ண கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்த இந்த பார்ட்ஸை எப்போவும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு சப்பாத்தியும் ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா பெரிய சைஸில் ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மடித்து வச்சுட்டு இப்போ இன்னொரு பாட்டு இருக்கு இல்லையா மாவு, அதையும் எடுத்து அதே மாதிரி நல்லா பெருசாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயோ தண்ணியோ தொட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா இன்னொரு ஷீட், அதை எடுத்து இது மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது சைட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ண தான் போகிறோம். இப்போது ஒரு கத்தியோ இல்லை ஒரு கட்டரோ எடுத்து இந்த மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு நீட்டான ஷேப் வர்றதுக்கு தான் இந்த சைட்ஸை கட் பண்ணுறோம். இப்போது இதே மாதிரி கட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கட் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்ஷனை எடுத்துட்டு இதை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட் எஜ்ஜும் ரெண்டையும் சேர்த்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுங்க, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக வரும். இன்னொன்று பாருங்கள், இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு சைடு எஜ்ஜையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அழகாக பூ மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம், கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் சமோசா டைப்பில் இருப்போம். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனோடனே இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதோட டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி மயோனீஸ் வச்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.